எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷனோட பார்ட் டூ வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோட கண்டினியூஷன் தான் இது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். Right over there. Come on down. Sweat, 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 sweat. Come on, let's go up there. இது இங்க இங்க. அதுல அச்சோ இங்க போட்டு போல. இங்க. இந்த இருக்கு இந்த இருக்கு. Oh my god. பார்ட் ஒன் வீடியோவில் நாங்கள் தமிழ் புத்தாண்டுக்காக பண்ண ஷாப்பிங் விளாக் தான் போட்டிருந்தோம். அதில் நாங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தோம், என்னென்ன குக் பண்ண போகிறோங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்காக சாம்பார் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் அண்டு பூண்டு சேர்த்துட்டோம். அண்ட் அது கூட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம் சேர்த்து குக்கரில் மூணு விசில் வேக விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சாம்பாருக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வதக்கிடலாம். யூஸ்வலாக நான் சாம்பார் வந்து மாங்காய் போட்டு தான் வைப்பேன், பட் இந்த வாட்டி வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாட்டி சாம்பாரில் வந்து புளி ஆட் பண்ணி தான் சாம்பார் வைக்க போகிறோம். தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதிலருந்து மூணு கரண்டி தாலை வந்து ரசம் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அவியல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பேனில் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி அவியலுக்காக நான் எடுத்துக்கிட்ட காய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், முருங்கைக்காய் அண்ட் சேனக்கிழங்கு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவியலுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீல நீளமாக தான் போடணும். ஸோ அதனால் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவியல் வந்து கேரளா ஸ்டைலில் வரனா கண்டிப்பாக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் குக்கிங் கோகோனட் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டே வந்து குக்கிங் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். நல்லா வெஜிடபிளில் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணணும். ஸோ அவியல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க காய்கறி எல்லாமே போட்டு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா குக் பண்ண வச்சாச்சு. சைடில் வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம் நாலோ அஞ்சோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு கை கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். நான் நாலு ஸ்பூன் தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன், துருவின தேங்காய். ஸோ இதை மிக்சி ஜாரில் நம்ம அரைச்செடுக்க போகிறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப தின் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடாதீங்க. அவியலுக்கு வந்து கொஞ்சம் சொர சொறையாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில். ஸோ இதை வந்து இப்போ நல்லா வெல் குக்டான வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சேனக்கிழங்கெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எல்லா வெஜிடபிளும் குக் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிக்ஸை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் உடஞ்சி போகாமல் கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் அண்ட் ஜீரகத்தோட பச்சை வாசனை போகிறதுக்காக மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிக்கோங்க. குக் ஆகிற நேரத்தில் சைடில் வந்து சாம்பாரை தாளிச்சிடலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற மாதிரி கடுகு வெந்தயம் போட்டு காஞ்ச மிளகாய் அண்ட் கருவேப்பிலை போட்டு சாம்பாரை வந்து தாளிச்சாச்சு. ஸோ அவியலில் வந்து இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து புளிப்பு இல்லாத தயிரை வந்து 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவியலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டால் போதும், இல்லைன்னா காய் எல்லாமே உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ அவியல் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான் அவியல் பண்ணுறது, ஈஸியாக பண்ணிடலாம்.
அண்ட் இந்த கோகனட் ஆயில் அண்ட் கருவேப்பில தான் வந்து இந்த மெயின் அந்த அவியலுக்குள்ளான ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கோகனட் ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் நல்லா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அவியல் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அண்ட் சைடில் வந்து நம்ம சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காய் பச்சடிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெண்டைக்காயை வந்து லைட்டாக ஆயில் விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஷ்ரிங்க் ஆகி லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சைடில் வந்து மிக்சி ஜாரில் 3 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கடுகு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண பேனில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு, காஞ்ச வத்தல் அண்ட் கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காவை. பச்சடிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் வந்து நம்ம திக்காக ஆட் பண்ண போகிறதில்ல. தயிரை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பூன் வச்சு பீட் பண்ணி கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் ஆனதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்போம் இல்லையா, மேரோன்னு சொல்லின காய், அதை தான் வந்து நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஜஸ்ட் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வந்து பீன்ஸ் அண்ட் கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெள்ளை போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் கேரட் அண்ட் பீன்ஸை வந்து நல்லா குக் பண்ணிகிட்ருக்கோம் க்ளோஸ் பண்ணி. ஸோ கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண கூசா அப்படிங்கிற மேரோ வெஜிடபிள் கூட ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாம்பழ புளிச்சேரி. ஸோ அதுக்காக தான் வந்து மாம்பழத்தை வேக வச்சிட்ருக்கேன். சைடில் வந்து ஆல்ரெடி நல்லா தண்ணி விட்டு குக் பண்ண சேனைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ சேனைக்கிழங்கு குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ டைரெக்டாக ஃப்ரை பண்ண முடியாது, அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் மசாலாஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண முடியும். ஸோ மாம்பழ புளிச்சேரிக்காக வந்து மாம்பழத்தையும் 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு குக் பண்ணிகிட்ருக்கேன். புளிக்கிற மாங்காய் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் குக் ஆகிட்ருக்கு. அண்ட் மாம்பழ புளிச்சேரிக்கும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காயும் ஜீரகத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மாம்பழ புளிச்சேரிக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைக்கணும். அதையும் ஆட் பண்ணி தயிரையும் ஆட் பண்ணிங்கன்னா மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆயிடுச்சு. சேனக்கிழங்கு வறுவலும் சைடில் வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் செய்யணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ரசமலாய் ஸ்வீட் தான் செய்ய போகிறோன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்காக ஒரு பேனில் 2 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா பாயிலிங் வர்ற ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற டவ் பீசஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டவ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு அதை ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுருக்கிற டவ் தான். அதை வந்து நம்ம அந்த பாயிலிங் வாட்டரில் வந்து 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் வந்து அதை நல்லா குக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அது அங்கே குக் ஆகிட்ருக்க சைட் பையில் நம்ம ரசமலாய்க்கு தேவையான பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நான் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் அதை நல்லா குக் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் பால் தான், நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. பாலில் தான் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி ரசமலாய் தான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பேக்கெட் வந்து ரசமலாய்க்காக நான் வாங்கினேங்கிறத பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். இப்போ இந்த மிக்ஸ் கூட வீட்லேயே இருக்கிற குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 பீஸ் குங்குமப்பூ ஆட் பண்ணால் கலரும் அண்ட் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க.
சைடில் நம்ம பாயில் பண்ணிக்கிட்டு இருந்த ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. அதை சுகர் சிரப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக உடஞ்சிராமல் அதை வந்து சுகர் சிரப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சுகர் சிரப்பை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே வந்து ரசமலாய்க்குள்ளே வரைக்கும் போகும். ஸோ சாப்பிட்றச்சில நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸோ எல்லா ரசமலாயும் ஒன் பை ஒன்னாக சுகர் சிரப்புக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ சுகர் சிரப்பை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு. அதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுங்கள், பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசமலாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட்டுமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உளுந்த வடை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு உளுந்தை நல்லா அரைச்சிட்டு ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம் ஆட் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வாட்டி சஃபாரியில் வந்து நான் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் உளுந்த வடை பண்ணுறதுக்காக. இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து மாவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதில் தான் வந்து இதை வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும் வடை ஷேப்பில் வரும்னு சொன்னாங்க. பட் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை. நான் 2 வாட்டி ட்ரை பண்ணேன். 2 வாட்டியுமே எனக்கு இதை பண்ண தெரியலையா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து யூஸ்வலாக நான் வந்து வாழை இலையில் வச்சு தான் வந்து உளுந்த வடை செய்வேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் 2 வடை மட்டும் இதில் ட்ரை பண்ணிவிட்டேன். மற்றதெல்லாம் வந்து வாழை இலை வச்சே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே உளுந்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு தான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணுவேன். அது கூட ஃபைனலாக வந்து 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிப்பேன். ஸோ எண்ணெய் சுத்தமாக குடிக்காது வடை, அண்ட் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வடை வந்து வடை ஷேப்பில் வரல, டோனட் ஷேப்பில் தான் வந்திருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி வாழலையிலே வந்து நான் வடை போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாழலையில் நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வடையை வச்சு நடுவில் ஹோல் போட்டுட்டு அது இப்படி கவுத்துனீங்கனாலே வடை வந்து அப்படியே ஆயிலில் வந்து விழுந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ சம்டைம்ஸ் வாழலை கிடைக்கலனா நான் ஃபாயில் பேப்பர் கூட யூஸ் பண்ணிப்பேன். அதுவுமே வந்து வாழலை மாதிரியே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். வடை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நான் யூஸ் பண்ண இல்லையா அந்த டூலை எனக்கு தான் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பொறுமையாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். வடை ப்ரிப்பேர் பண்ண சேம் ஆயிலே வந்து நான் அப்பளம் பொரிக்கிறேன். மீல்ஸ்க்கு தேவையான எல்லா டிஷ்ஷுமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு ஃபுல் மீல்ஸை ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு தான் ஃபேமிலியோட போயிட்டுருக்கோம். ஸோ என்ன பிளேஸுங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அல்தக்கிராவில் இருக்கிற பர்பிள் ஐலண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய வுட்டன் பிரிட்ஜு. அங்கே என்ட்ரி ஆனோடனே ஒரு போர்டில் இங்கே என்னென்ன இன்செக்ட்ஸு, பிளான்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸை அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க. See one crab right over there.
ஸோ வாட்டரில் வந்து குட்டி குட்டி ஃபிஷஸ் அண்ட் கிராப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்க்ரோவ்ஸ் தான் இது ஃபுல்லாகவே. பார்க்குறதுக்கே உண்மையிலே ரொம்ப அழகான பிளேஸ். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கத்தரில் இருக்குன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோரும் போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே குட்டி குட்டி மவுண்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே கேவ் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மவுண்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அது மேலெலாம் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குட்டி கேவ் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஓடி தான் மவுண்டன் மேலே போகணும். ஸோ ஈவினிங் டைமுங்கிறனால நல்லா விண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து கத்தரில் வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக, நம்ம ஊர் சைட்லலாம் குட்டி குட்டி மவுண்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் எப்படி மேலே ஏறுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ சைடில் ஒரு வே போகிற மாதிரி இருந்துச்சு, அதில் ஒன் பை ஒன்னாக மேலே ஏறணும். அன்விக்கு வந்து இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இங்கேருந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ஷூஸ் போட்டு போகிறது பெட்டர். ஸோ நாங்கள் ஒரு வழியாக எப்படியோ வந்து மேலே ஏறிட்டோம். ஸோ மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து மேங்க்ரோஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து கடல் தான். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்து பக்கத்தில் குட்டி குட்டியாக நிறைய மவுண்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுலேருந்து பீச்சுக்கு பக்கம் போயிட்டுருந்தோம். பீச்சுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டி தெரியும், அழகாக இருந்துச்சு அந்த வியூ. ஸோ இந்த ஐலாண்டுக்கு ஏன் பர்பிள் ஐலாண்டு நேம் வந்துச்சுன்னா, இங்கே வந்து பர்பிள் கலரில் ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா பூக்கும் அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி பர்பிள் கலர் டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து பர்பிள் ஐலாண்டுங்கிற நேம் வந்திருக்கு. ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். இந்த ஐலண்டை சுற்றி ஃபுல்லாக மேங்க்ரோவ்ஸ் ட்ரீஸ் தான். மேங்க்ரோவ்ஸில் வந்து அவங்க ரூட் எல்லாம் வந்து மேல் பக்கமாக இருக்கும். அது ஏன் பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டரில் வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அது ப்ரீத் பண்ணுறதுக்காக ரூட்ஸ் எல்லாமே வந்து மேல் பக்கமாக தான் இருக்கும். ஸோ மேங்க்ரோவ்ஸோட ரூட்ஸை வந்து ப்ரீத்திங் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து சீசன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வந்து வரும். ஸோ சம் சீசன்ஸில் வந்து நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் அண்ட் கிராப்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த ராக்ஸுக்குள்ளே இருந்தெல்லாம் வந்து கிராப்ஸ் பார்த்தோம் நாங்கள். ஃபிஷ்ஷிங் ராடோ நெட்டோ இருந்துச்சுன்னா ஃபிஷிங் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் அவங்க கிட்ஸ் கூட சேர்ந்து நெட்டில் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம் அண்ட் தன்விக்கு வந்து எல்லாமே காமிச்சிட்ருந்தோம். அண்ட் குட்டி குட்டி கிராப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தன்வி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டெல்லாம் வந்து டிம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிளம்பி ஆகணும். கிராப் இதை கிளிக் பண்ணுங்க. எஸ் தி கிராப் போயிச்சு. சிவானி வாட் யூ ஆர் லக்கி சிவானி. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம் இல்லையா, ஸோ அந்த ஏரியாலாம் வந்து நம்ம ரிட்டர்ன் போயாகணும். சன்செட் ஆன உடனே அந்த ஏரியாவே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பயங்கரமாக ஹெவியாக இன்செக்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது. ஸோ அங்கே காமன் ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே இல்லை. ஒரு சூப்பரான மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். இது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. Yeah.
எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச். சி யூ. பை.